என்னும் நாமம் நம் பாவம் போக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் உறவுகள் அனைத்திற்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். இத்தனை நாள் நீ எதிர்பார்த்தாயோ இல்லையோ, உன் மனம் மகிழும்படியாக சகல சௌபாக்கியத்துடன் ஒரு புதிய உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இது யாருக்கெல்லாம் வந்து சேரப்போகிறதோ அவர்கள் கண்களில் நிச்சயம் இந்த பதிவு தென்படும். முழுவதும் கேட்டபின் இதன் அருமையை நீங்கள் உணர்வீர்கள். இத்தனை நாட்கள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்ததல்லவா உங்கள் வாழ்க்கை? துன்பம் அனைவருக்கும் எழுதப்பட்டதுதான், இன்பமும் அதே போலத்தான். துன்பத்தை கடந்த பின் நிச்சயம் இன்பம் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ, எதற்காக இத்தனை நாள் நீ போராடி கொண்டிருந்தாயோ, அதையெல்லாம் நான் கேட்டு அறிவேன் அல்லவா? உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அது அனைத்திற்கும் இப்பொழுது நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது அல்லவா? இப்பொழுது நீ விரும்பியபடி உன் கைகளில் நான் அனைத்து நல்ல விஷயங்களையும் சேர்ப்பிக்கப் போகிறேன். உன் வாழ்வில் நான் ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட மேலாக சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கச் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் செல்லமே. எப்பொழுதும் மனதில் நேர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொள். பேச்சிலும் நல்ல செயல்களையும் செய்வதிலும் பேச்சு எண்ணம் அனைத்திலும் நல்ல விஷயங்களையே வைத்துக்கொள். நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதை மட்டும் நீ எக்கணமும் மறவாதே. ஒருவரை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்களும் மீண்டும் நல்லாக இருக்கிறீர்களா என்று தான் கேட்பார்களே தவிர எப்படி இருக்கீங்க என்று கேட்க மாட்டார்கள். நீங்கள் என்ன வார்த்தையை விடுவீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை எப்பொழுதும் மறவாதீர்கள். நீங்கள் நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கும் போது அதே திரும்ப நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்கள் வாழ்வும் வளம் பெறும். உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றும் தர்மம் வந்துவிட்டது என்று சொன்னேன் அல்லவா? யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இத்தனை நாள் இருந்து கொண்டுதான் இருந்தேன். தாமதமாகிவிட்டதற்காக நீ வருந்தாதே என் கண்மணியே. கர்மா என்னும் தூசுதான் உன்னை காக்க முடியாமல் என்னை இத்தனை நாள் பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கண்ணில் விழுந்த தூசி உன்னை உறுத்தும் போதெல்லாம் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? அதையெல்லாம் இப்போது விளக்கும் தருணம் வந்துவிட்டது. உன் பாவங்கள் விளக்கப்பட்டு நீ புண்ணியசாலியான காரணத்தினாலேயே நான் இப்பொழுது உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ என் நாமத்தை சதாசர்வ காலமும் ஜபித்தாயோ, அந்த கணமே நான் எல்லா பாவங்களிலிருந்தும் நீ விடுபடுவதற்கான தேவையான விஷயங்களை தயார் பண்ணிதான் கொண்டிருந்தேன். கடந்த காலத்தை எந்த கணமும் நீ நினைக்காதே. அது உன்னை மேலும் தான் துன்பத்திற்கு உண்டாக்கும். எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை நன்றாக சிறப்பாக செய்வதற்காக வேண்டிய ஆயத்த பணிகளை தான் நீ செய்ய வேண்டும். இந்த நொடி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நொடியில் உன் எதிர்காலத்தை பற்றி சிந்தி அதற்கான விஷயங்களை மட்டும் செய். அதை விட்டுவிட்டு முடிந்த விஷயங்களை நினைத்து வருந்தவும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படவும் கூடாது. நீ கொண்ட பொறுமையும் நம்பிக்கையும் என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. அதனால்தான் இப்பொழுது இந்த உலகத்தையே உன் காலடியில் வைப்பது மாதிரி உனக்கு நான் நல்ல விஷயங்களை செய்யப் போகிறேன். நீ விரும்பிய வரங்களை அனைத்தும் உனக்கு நான் தரப்போகிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்றப்படுகிறது. நீ வேண்டியபடி நீ விரும்பியபடி சகல சௌபாக்கியங்களும் உன் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதன் மூலம் உன் உள்ளமும் மகிழும். உன் இல்லத்தில் அனைவரும் மகிழ்வர். நீ ஒவ்வொரு முறையும் முன்னேற்ற பாதைக்கு செல்லும் போதெல்லாம் நீ தடுக்கி விழுந்ததை நான் கண்டுகொண்டுதான் இருந்தேன். அதெல்லாம் உனக்கு அனுபவமாக இருக்கட்டும் என்றுதான் நான் இருந்தேனே தவிர்த்து எந்த காலத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதில் நான் முடிவாக இருந்தேன். இப்பொழுது நடப்பதை நினைத்து நீ எதுவும் பயப்பட வேண்டாம். கூடிய விரைவிலேயே நான் அந்த சகல சௌபாக்கியத்தை உன் கைகளில் சேர்ப்பிக்கப் போகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.